விருந்தும் விரதமும். 40 நாட்கள் அப்படிங்கறது ஒரு முக்கியமான காலகட்டம். எந்த ஒரு புது விஷயத்தையும் பழக்கப்படுத்திக்க கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்லயும் 40 நாட்கள் பல இடங்கள்ல குறிப்பா சொல்லப்பட்டிருக்குது. உடல், ஆவி, இருதயம், ஆன்மா, இந்த 4 அம்சங்கள் அடங்கிய மனிதன்ல ஆன்மா நித்தியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆன்மாவுக்கான உணவு திட்டத்துல வேதாகமம், ஜபம், ஐக்கியம், ஊழியம், இந்த 4 தான் அடிப்படை. இந்த 4 இந்த 40 நாட்களும் தினம் ஒரு சவாலோட நாம வளர உதவியா இருக்க போற ஆன்மீக உணவு திட்டம் தான் விருந்தும் விரதமும். ராஜபாதையில கால் ஒண்ணு, நாசபாதையில இன்னொன்னு. ராஜபாதையில கால் ஒண்ணு, நாசபாதையில இன்னொன்னு. ரெண்டு பாதையில பயணம், சர்க்கஸ் கம்பி இல்ல நடனம். இது சரியில்லை எனக்கு தெரியும், தெரியல இது எங்க போய் முடியும். விருந்தும் விரதமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பல செய்திகளை கேட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு ஆறுதல்ங்கிற தலைப்பில் நான் உங்கள் கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் அநேகருக்கு ஆறுதல் உண்டு. ஆறுதல் அளிக்கும் இடம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள், வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்தவர்கள், பெரிய நஷ்டத்துக்குள்ளானவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதல்லாமல் இருக்கிறாங்க. ஆறுதல் செய்யும் தேவன் ஆறுதல் படுத்தும் பணியை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை இன்னைக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு அவன் ஆறுதல் இல்லாமல் இருந்த நிலைமைக்குள்ளே தள்ளுகிறது. அவனுடைய சிநேகிதர்கள் அவனுடைய கஷ்டத்தை குறித்து கேள்விப்படுறாங்க. அவனை ஆறுதல் படுத்துவதற்காக புறப்பட்டு வராங்க. 7 நாள் அவனோட அமர்ந்து அமைதியாக இருக்கிறாங்க. யோபு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த உடனே இந்த சிநேகிதர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவனை பற்றி பேசுகிறாங்க, யோபுவை பற்றி பேசுகிறாங்க, குறைபாடுகளை பற்றி பேசுகிறாங்க, நிறையா பேசுகிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை அவங்க மறந்துட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற மல்கியாவின் புஸ்தகத்தில் உள்ள அந்த வசனத்தை அவங்க வந்து மறந்துட்டாங்க. ஸோ அவங்க பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்குறாரு. யோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, சிநேகிதர்களை பார்த்து உங்களுடைய வார்த்தைகளை என் ஆத்துமா தொட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. இவங்க ஆறுதலின் வார்த்தைகளை தான் பேசுகிறோன்னு நினச்சி பேசுகிறாங்க, ஆனால் யோபுவுடைய ஆத்துமா அதை தொடவே இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கடைசியாக சொல்லும் பொழுது சொல்கிறாரு 42வது அதிகாரத்தில், அந்த சிநேகிதர்கள் மேல் நான் கோபமாக இருக்கிறேன், ஏன்னா நீ நிதானமாக பேசினது போல் அவங்க என்ன குறித்து நிதானமாக பேசலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆறுதல் படுத்துகிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் நிறைய பேரை இன்னும் ஆழமான காயத்துக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுறோம். ஆறுதலற்று இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் இதை நீங்கள் எப்படி செய்திருக்கலாமே, இதையே நீங்கள் எப்படி செய்யலை இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை நம்ம கேட்கும்போது அவங்க நொறுங்கி போயிடுறாங்க. ஒரு சிராமிக் கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கீறல் விழும்போது அதை விரும்பி பயன்படுத்துவருடைய மனசில் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ அங்கே வந்த ஒருத்தர் இதை நான் அழகாக்கி தாரேன்னு சொல்லி அந்த கிராக் மேலே அழகான கோல்டன் த்ரெட் ஒர்க் செய்யும்போது அது இன்னும் அழகாயிருது. இந்த மாதிரி அந்த கீறல்களை நாம் அழகாக்க நாம் ஆறுதல் படுத்தும் பணியில் நம்ம வந்து பழகணும். நம்முடைய சுய ஞானத்தையோ எனக்கு தெரியும்னு நம்ம பேசும்போது யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்ட என்னை வந்து அனுப்புகிறார்னு சொல்லியிருக்குது. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் மட்டுமே அவங்கள ஆறுதல் படுத்த முடியும். இதற்கு தான் ஒரு காரியத்தை ஏசாயால 50வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி அவர் கல்வி மான்களின் நாவை எனக்கு தந்தருளியிருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல என்னை கவனிக்க செய்கிறார். உண்மையிலே என்ன பேசணும்னு நமக்கு தெரியணும், அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கணும், அதுதான் கல்விமானின் நாவு. கல்விமானின் நாவு என்பது என்ன? ஆறுதலற்று இருக்கிற ஒருத்தனுக்கு அவனை ஆறுதல் படுத்துவதற்கு பேசப்படுகிற வார்த்தை. அதை எப்போ சொல்லிக் கொடுக்குறாரு? அதிகாலையில் எழுப்பி விட்டு சொல்லிக் கொடுக்குறாரு.
நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆறுதல் இல்லாதவங்களை நம்ம சந்திக்கிறோம். கண்டுகொள்ளாமல் நம்ம போக முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கையில் ஒரு பெரிய பணியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவரே, இந்த நாளில் நான் யாரை சந்திக்க போகிறேனோ எனக்கு தெரியாதானா, உங்களுக்கு தெரியும், உங்களால் அனுப்பப்பட்டவங்க என்கிட்ட வருவாங்க, அதை நான் கரெக்டாக நான் ஹேண்டில் பண்ணுகிற அந்த ஆறுதலின் பணியை நான் செய்யணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கல்விமானின் நாவை எனக்கு தாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தாங்கன்னு நம்ம சொல்லி ஆண்டவருடைய ஒத்தாசையோடு இந்த ஆறுதல் செய்யும் பணியை நம்ம செய்யும்போது நிச்சயமாய் அநேக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயங்களின் காயங்களை நம்மளால் கட்ட முடியும். ஆறுதல் பெறும் இடம், ஆறுதல் செய்யும் பணி, இது எல்லாமே அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறதுல தான் இருக்குது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் உண்டுன்னு சொல்கிறேன். முதலாவது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், நம்முடைய குரூப்பில் யார் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய பலத்தோடு போய் அவங்கக்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த முறையில் ஆறுதலின் வார்த்தைகளை நம்ம பேச இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் அடுத்து வருது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. 40 நாளுக்கும் உள்ள மனப்பாட வசனத்தை கடைசியில் சொல்றவங்களுக்கு அதிர்ச்சிகரமான மற்றும் ஆச்சரியமான ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்குரிய சேலஞ்ச். முதலாவது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், நம்முடைய குரூப்பில் யார் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய பலத்தோடு போய் அவங்கக்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த முறையில் ஆறுதலின் வார்த்தைகளை நம்ம பேச இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்கள், சேலஞ்சில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அல்லது வீடியோ மெசேஜாக அனுப்புங்க. உங்களோட நல்ல கருத்துகளும் அனுபவங்களும் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொகுப்பாக வரப்போகுது. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.